ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபிஷ் கீப்பர் தமிழ், நான் உங்கள் கே கே. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஸோ தட் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் தாய்லாண்ட்லேருந்து வந்திருக்கு. இவ்வளோ பெரிய அன்பாக்சிங் நான் என்னோடய சேனலில் பண்ணது கிடையாது. நான் பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன், ரெண்டு மீன், அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 80 மீன்கள் இருக்குது. ஸோ அதில் என்ன ஃபிஷ் இருக்குது அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அது எங்கன்னா வந்துட்டு நம்ம விக்கி ப்ரோவோட ஃபார்மு. இது வந்து ஒரு புது ஃபார்மு. இந்த ஃபார்மை வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபிஷ்ஷஸ் மட்டும் அவர் அன்பாக்ஸ் பண்ணி போடுறத நான் காமிக்கிறேன். அதே நேரத்தில் அவர் வந்து சில விஷயங்களும் இதில் சொல்லியிருக்காரு. ஸோ என்னென்ன சொல்லியிருக்காரு, என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குது, எவ்வளோ நேரம் ஆச்சு, எப்போ பேக் பண்ணுது, அந்த ஃபிஷ்ஷஸ் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, இல்லை வந்துட்டு நார்மல் கண்டிஷனில் இருக்கா, அதுக்கப்புறம் அந்த பேக்கேஜ் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃப்ளோரான் லவராக இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாய்லாண்ட்லேருந்து ஸ்டாக் எடுத்துருக்கோம். அந்த ஸ்டாக்கை வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதில் எஸ்ஆர்டி பீசஸ் வந்து ஸ்டாக் எடுத்துருவோம் ப்ரோ. 3 இன்ச்சஸ் எல்லாமே 3 இன்ச்சஸ் மேலே தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 பீசஸ் இருக்குது. எல்லாமே வந்து 3 இன்ச்சஸ் பீசஸ்ஸு. இப்போ வந்து நம்ம அங்கேருந்து ஷிப்மெண்ட் எடுக்கும்போது ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து எதுவுமே தெரியாது, அவ்வளோ சீக்கிரம் ஃபிஷ் எல்லாமே சிக்காக தான் இருக்கும். அன்பாக்ஸ் பண்ணி நம்ம டேங்கில் போடும்போது ஒரு ஒரு ஃபிஷ்ஷும் பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாய்லாண்டில் வந்து நம்ம ஃபோன் கால்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம் ப்ரோ. எல்லாமே மெசேஜ் மூலிமா தான் கேட்டு வாங்குறது. ஃபிஷ்ஷு வந்து அவங்க காட்டுறது வீடியோவில் தான், வீடியோவில் காட்டுற ஃபிஷ்ஷு தான் அனுப்புவாங்களான்னு நம்மளுக்கு அந்த ஒரு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஃபிஷ் எப்படி இருக்குது பாருங்கள். இது நம்ம 2 நாள் கழித்து வீடியோ எடுக்கும்போது நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல் மார்க்கிங் கூட இருக்குது இது. இல்லை, அவங்க ஏரேஷனே கம்மியாக தான் பிடிப்பாங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 80 பீசஸ் ஸ்டாக் பண்ணுறது இருந்தால ஏரேஷன் எல்லாத்துக்கும் ஃபுல்லாக பிடிச்சாங்கன்னா அவங்க ஸ்டாக் பண்ண முடியாது. 40 பீசஸ் தான் ஸ்டாக் பண்ண முடியும் இந்த பாக்ஸில். இது வந்து ஆக்சிஜன் அடிக்க மாட்டாங்க ப்ரோ. அங்கே இருக்கும்போது ஃபுல்லாலாம் அடிக்க மாட்டாங்க. நம்ம அடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பாக்ஸில் மிஞ்சி போனால் ஒரு 20-30 பீசஸ் தான் வைப்போம். அவங்க பார்த்தீங்கன்னா 80 பீசஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அது எல்லாமே ரிஸ்க் தான் ப்ரோ. ஓன் ரிஸ்க் தான், நம்மளோட ரிஸ்க் தான். நம்மளது ஃபிஷ் எதுனா இறந்துட்டா கூட அவங்க மணி வந்து ரிட்டர்ன் நம்மளுக்கு பண்ண மாட்டாங்க. எல்லாமே ஒரு ட்ரஸ்டில் தான் நம்ம வந்து அவங்களுக்கு பே பண்ணுறது. எல்லாமே மோஸ்டா பாத்தீங்கன்னா மார்க்கிங் கூட தான் ப்ரோ இருக்கு எல்லாமே. எல்லாமே அப்படிதான் இருக்கும். இந்த ஃபிஷ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேக் பண்ணியே கிட்டத்தட்ட 24 hours மேல ஆயிடுச்சு. 24 hours மேல ஆயிடுச்சு. இது டிராவலிங் டைம் பார்த்து பார்த்தீங்கன்னா கம்மி தான் ப்ரோ. ஒரு 2.5-3 hours தான் டிராவலிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா. இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து நம்மளுக்கு வந்து கஸ்டம்ஸில் கிரியல் ஆகணும். அந்த சைடு ஏர்போர்ட்டில் வந்து கஸ்டம் பண்ணோம், இந்த டைம் ஏர்போர்ட்டில் கஸ்டம் பண்ணோம். அது வந்து ரொம்ப வேலை இருக்குது அதில். அதில் தான் ஃபிஷ் வந்து இவ்வளோ இதுவாக இருக்குது. நம்மளுக்கு டேரெக்டாக நம்மளுக்கு கையில் வந்துச்சுன்னா ஃபிஷ் வந்து இவ்வளோ இதுவும் நம்மளுக்கு இதுவும் பண்ண வேண்டியதே கிடையாது. இன்னும் இதுவாக வரும், ட்ரெஸ் இல்லாத வரும் ஃபிஷ்ஷஸ். இது பாருங்க, இது வந்து ட்ரெஸ் கம்மியாக தான் இருக்கு. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெட்டோடவே இருக்கு, நல்லா ஹெட்டோடவே இருக்கு. இது வந்து ட்ரெஸ் ஆகல ஒன்றும் விஷயம். இது
வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த டேங்க்ல மட்டும் ரிலீஸ் பண்ணி காமிச்சிருக்கோம் ப்ரோ அன்பாக்சிங்கு. ஏன்னா வந்து மோர் தென் 80 பீசஸ் இருக்கிறதால நம்ம பேக்கிங் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கோசம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷஸ் அன்பாக்ஸ் பண்ணி போட்டுட்டு தான் இருக்காரு. பின்னாடி என் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபிஷஸ்லாம் ஆல்ரெடி போட்டது இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ல இருக்குன்றதை பாருங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு ஒன் டேக்கு மேலே ட்ராவல் பண்ணி வந்திருக்கு. ஒன் டேன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஃப்ளோரானை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, அவர் அந்த கவர் காட்டுங்க ப்ரோ. கவர் வந்து இது மாதிரி தான் வச்சுருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஊரில் வந்துட்டு நம்ம நியூஸ் பேப்பர் சுற்றுவோம், ஆனால் அவங்க வந்துட்டு இதுக்காகவே ஒரு கவர் ரெடி பண்ண மாதிரி வச்சுருக்காங்க. கவர் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து 8 pop தான் பேக் பண்ணுவோம். இந்த இது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே 3 inches டிஷர்ட் வந்து பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. அதெல்லாம் ஃபிஷ் வந்து இவ்வளோ ட்ரெஸ்ஸாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷனில் தான் இது ட்ராவல் பண்ணி வருது. ஸோ இதை வந்துட்டு அவர் ப்ராப்பராக வந்துட்டு கண்டிஷன் பண்ணி அதுக்கப்புறமா தான் சேல்ஸுக்கு கொண்டு வருவார். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்தோன்னா ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு கவர் பண்ண மாதிரி ஆகிடும், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. நான் ஃபுல் ஃபார்ம் வீடியோ இன்னொன்று போடுறேன், இந்த வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.